அடுத்தது மட்டும் மெசேஜ் கிரிக்கெட் தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2021 16th மேட்ச் லைகா கோவை கிங்ஸ் ஐதீம் திருப்பூர் தமிழன்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணனா @MSCcricket11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸ்போட்டசி ஆப்போட லிங்க் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரீம் லான் மாதிரி ஒரு ஃபேண்டசி ஆப்பு ஸ்மால் லீக் பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபீஸ் இனிஷியல் போனஸ் தராங்க. அது மட்டும் இல்லை, வித்ரா பண்ணுறதுக்கு பேடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது. பேடிஎம்மில் வித்ரா பண்ணும்போது கமிஷன் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 தடவை வித்ரா பண்ண முடியும். இன்னும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் போனஸ் ஆஃபர்ஸ் இருக்குது, உள்ளே போய் யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னையில் தான் மேட்சஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு, டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் அப்படின்றது இருக்குது, அதனால் பிச் ரிப்போர்ட்டை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ரெண்டு டீம்ஸ்க்கு இடையில இருக்கிற இன் அண்ட் அவுட்டு, அதே நேரத்தில் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி டீம் எடுத்தால் பெட்டராக இருக்கும். 3:30 PM ஆஃப்டர்நூன் மேட்ச்சு, கண்டிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணும். ஏன்னா ட்ரையராக தான் இருக்குது, ஸ்லோயராக இருக்குது, மேக்ஸிமம் சேஸிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ப்ரீவியஸ் மேட்சஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்றது பெட்டரான சாய்ஸாக தான் இருக்கும். மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, க்ளவுடியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். 11 அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் பெருசாக சேஞ்சஸ் தேவையில்லை. ஆனால் திருப்பூர் தமிழன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த பேட்டிங் கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது இருக்குது, அந்த ஆர்டர் கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது கேப்டனுக்கு இருக்குது. இந்த ஆர்டரை வந்து கொஞ்சம் சரிப்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது தான். ஃப்ரான்சிஸ் ராக்கின்ஸ் போன மேட்ச் அப்படிங்கிற வகையில் ரொம்ப டவுனில் இறக்கி விட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவரோட எலிஜிபிள் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அரவிந்தோட எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஓப்பனிங் அப்படிங்கிற அளவுக்கோ இல்லை ஒன் டவுன் செகண்ட் டவுன் ஸ்டேஜுக்கோ பெட்டர் தான் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அஸ்வின் கிறிஸ்டா முன்னாடி அனுப்புகிறாங்க, என்ன டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது தெரியல. நிறைய விஷயங்கள் அவங்க சைடு தவறுதலாக போய்கிட்டு இருக்கு. டீமும் ஓரளவுக்கு சுமாரான டீமாக தான் இருக்குது, பேக்கப் பிளேயர்ஸ் பெருசாக இல்லை அப்படின்றது இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. லைகா கோவை கிங்ஸ் அப்படியே ஆப்போசிட்டு சூப்பராக விளையாடுறாங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியில் இருக்காங்க, சுஜித் சந்திரன் மாதிரி ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ் வெளியில் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க சைடு ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. எஸ் தினேஷ், எஸ் சித்தார்த் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. தினேஷை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடுறாரு. அவரை கூட கொஞ்சம் மிடில் கொண்டு போயிட்டு ஓப்பனிங்கில் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸை கொண்டு வரலாம். ஆனால் இங்கே நிறைய டைம் நிறைய டீம்ஸில் இருந்து ஸ்பின்னர்ஸை வச்சு அட்டாக் பண்ணவும் செய்கிறாங்க, அதையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. எஸ் தினேஷை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். போன மேட்ச் நல்லா ஸ்டார்ட் கிடச்சிது, எதிரில் இருக்கிறவங்களாம் சரியாக விளையாடாதனால அவரோட ஸ்டார்ட்டும் டவுன் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டு, போன மேட்ச் நிறைய பால்ஸை பிடிச்சிருந்தாரு, அப்படியே பயங்கரமாக ஹிட் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணியிருந்தார். ஹிட்டர் அப்படின்றது அவர்கிட்ட யார்ட்டோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்கு மொதல் மேட்ச்சு போன மேட்ச்சு டக் அப்படின்ற முறையில் அவுட் ஆனது மட்டும் இல்லை, 10 பாலுக்கு மேலேயும் பிடிச்சார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. துஷர் ரகாஜை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு பார்க்கலாம், ஆனால் குவாலிட்டியான பேட்ஸ்மேனாக இது வரைக்கும் ஷோ பண்ணலை அப்படின்னு தான். மான் பாஃப்னா பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் டக்கு, அதுக்கு மொதல் மேட்ச்சு சூப்பரான ஒரு மேட்சாக அவருக்கு அமைஞ்சுது. நல்லாவே எடுத்துகிட்டு போனார், டீமை வின்னிங் வேல கொண்டு போனார், அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங்கும் இருக்குது அவர்கிட்ட, ஆனால் இவரோட பவுலிங்கை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கூட அவரோட கண்டென்ட்டை பாதிக்குமோ அப்படின்னு பார்க்கணும். அதை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஃபீல்டிங் பவுலிங் அண்டு பேட்டிங் எல்லாத்துலேயுமே ஒரு குவாலிட்டி வச்சுருக்கவர் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. ராகின்ஸை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிளேயர், ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி, ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, எஸ் தினேஷ், ரகேஜா, அதுக்கப்புறம் பாஃப்னா அப்படின்லாம் இருக்கும்போது ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. எஸ் அரவிந்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன் பார்க்கலாம், கொஞ்சம் முன்னாடி இறக்கி விடலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ராஜ்குமார் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, ஆனால் இந்த சீசனில் அவரோட ஷோ பெருசாக இன்னும் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக வீசு வர 5 ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. முகமது பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயும், ஆனால் சரியான அளவில் கேப்டன்சி பண்ணலை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லி ஆகணும். அஸ்வின் கிறிஸ்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் இருக்குது, ஆனால் பவுலிங்கில் தான் ஒரு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குறிப்பாக மிடான் மிடாஃபில் நின்று கேச்சிங்கில் சில விஷயங்கள் பண்ணியிருந்தால அதுவுமே நமக்கு பாயிண்ட்ஸாக கிடைக்குது. எஸ் மோகன் பிரசாத் உங்கள் சைடு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு சூப்பராக பவுல் பண்ணார். போன மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக வெளியில் கொண்டு வந்தார், கண்டிப்பாக ரிவரன் தொடர்ந்து பவுல் கொடுத்துருக்கணும், அதுவுமே மிஸ் பண்ணிட்டார் முகமது பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தாமரைக்கண்ணன் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங் இருக்குது, மீடியம் ஃபேஸ் ரைட் ஆர்ம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். லைகா கோவை கிங்ஸை பொறுத்த வரைக்கும் கங்கா ஸ்ரீதர் ராஜு ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சீசன் ஓரளவுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. போன மேட்ச் ஃபெயிலியர் அப்படின்னாலும் சூப்பரான பிளேயர் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. ஒரு ஃபேஸ் அப்படின்ற வகையில் பேட்டிங் காமிச்சார், ஒரு மேட்சில் பவுலிங் போட்டு கூட விக்கெட் எடுத்தார். மேக்ஸிமம் பவுலிங்கான சான்ஸ் கம்மி தான், ஆனால் பேட்டிங்கில் கண்டிப்பாக குவாலிட்டி ஷோ பண்ண முடியும். சுரேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண வச்சாங்க, சூப்பராக பண்ணியிருந்தார், கண்டிப்பாக பெட்டராக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சாய் சுதர்சன் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சூப்பராக அவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக காட்டுறாரு, பேட்டிங் குவாலிட்டி காட்டுறாரு, அவசரப்படுறதில்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால
கண்டிப்பாக பெஸ்ட்டாக பார்க்கலாம். அஸ்வின் வெங்கட்ராமன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமார் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றது சொல்லிக்கிறேன். இங்கே ஷாருக் கான் கொஞ்சம் டவுன் தான் இறங்குறாரு, பவுலிங் அவ்வளோ வீசுறது இல்லை, ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இறங்குறப்ப ஒரு 20-30 அப்படிங்கிறது மினிமம் கிடைச்சது. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேட்சாகவும் அமைஞ்சுது. அபிஷேக் தன்வர் இன்னொரு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிறவர், ஸோ செம்மையான ஹிட்டர், கிரவுண்ட்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, 4 ஓவரும் வீசுறதுனால ஒரு சூப்பர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முகிலேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, ஓரளவுக்கு ஓவர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால முகிலேஷோட அந்த ஒரு 4 ஓவர்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. செல்வகுமாரன் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ், ஓரளவுக்கு டீசெண்டான பவுலர் அப்படின்னு பார்க்கலாம், ஆனால் ஃபுல் ஓவர் கோட்டா கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பார்க்கலாம். கிருஷ்ணமூர்த்தி விக்னேஷை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃபேஸ் பவுலர், டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு, இந்த சீசன் இன்னும் ஒரு கொத்தா எடுக்கிற விக்கெட்ஸ் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் சஜித்ராவும் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார், அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கொஞ்சம் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. இந்த பவுண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெருசு சின்னது அந்த மாதிரி இடத்துல அஜித் ராம யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இனிஷியல் பேஸ்லேயே யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. திவாகர் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளியில் வைக்கலை, போன மேட்ச் தான் வந்தார், ஒரு 3 விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தார், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. சூப்பர் பவுலர், மாற்றக்கிறதே இல்லை. ஃபேண்டசி டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் தமிழன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணியே ஆகணும், அதை வந்து டீம் ஸ்டாஃப்லாம் பேசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஓவரால் பார்க்கும்போது ரிசோர்ஸ் கம்மியாக இருக்க ஒரு டீமாக தெரிகிறாங்க, அதே நேரத்தில் கேப்டன்சிலையும் சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. லைகா கோவை கிங்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பயங்கரமாக வச்சுருக்காங்க, வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பில் பிச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை, ஆன் டைமில் கொஞ்சம் பார்த்துக்கலாம், பாசிபிலி ஸ்லோயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாட்டர்டே கொஞ்சம் பேட்டிங் வர மாதிரி எதுவும் ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி மேட்சாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது சேஃபாக ராஜ்குமார் முகமது உங்களை இந்த சைடு யோசிக்கலாம், அந்த சைடும் பார்க்கும்போது கங்கா ஸ்ரீதர் ராஜு ஓப்பனிங்கில் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. சாய் சுதர்சன் கன்சிஸ்டண்டாக இருக்கார், அதே நேரத்தில் ஒரு ஹரியப்பா ஆகிறதுல சூப்பராக விளையாடுறாரு அப்படின்னு பார்க்கலாம். அபிஷேக் தன்வரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கேரண்டி, அதே நேரத்தில் எண்டில் ஸ்கோர் கேரண்டி அப்படின்றது ரெண்டையுமே கொடுக்குறாரு, நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். சித்தார்த் குவாலிட்டி இருக்குது, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல லாங்காக ஹேண்டு லாங் ஹிட் அப்படிங்கிறது பண்ண முடியும் அந்தளவுக்கு இருக்குது. மான் பாஃப்னா ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆஃப்டர்நூன் மேட்ச்சு ஒரு சில ஓவர்ஸ் எக்ஸ்ட்ரா மான் பாஃப்னாவுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஓவர்ஸே போடாமல் இருக்கார், இந்த மேட்ச்சில் ஓவர்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுரேஷ்குமார் பொறுத்த வரைக்கும் டாப்பில் இருக்கார், விக்கெட் கீப்பர் அது மறுபடியும் தான் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றப்ப விக்கெட் கீப்பர்ஸ் கொஞ்சம் ஸ்டம்பிங்கு கேச்சஸ் இந்த மாதிரி பாயிண்ட்ஸே எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது சுரேஷ்குமாருக்கு, அதனால் அவரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய டீமை ஷோ பண்ணிடுறேன். என்னோடய டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் முகமது போட்டிருக்கேன், ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸாக பார்க்கலாம், பார்த்துக்குவோம் ஆன் டைமில் அப்படிங்கிறது. பாசிபிலி ஃபஸ்ட் பவுலிங் முகமதாக இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கலாம், ஏன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் அப்படின்றது ஸ்லாகில் எடுக்க முடியும், மேக்ஸிமம் இனிஷியல் ஓவர்ஸ் வீசுறதுல அந்த ஸ்விங் அப்படிங்கிறதுலாம் அஸ்வின் கிருஷ்ணமாரி ஆட்கள்கிட்ட கொடுத்துருவார், அதே நேரத்தில் மோகன் பிரசாத் அந்த நியூ பால் ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி போட முடியுது. ராஜ்குமார் முகமது ரெண்டு பேர் தான் வந்து ஸ்லாகில் ஓவர்ஸ் வீசுகிறாங்க, அதை பார்க்கலாம், ஒரு நல்ல சாய்ஸ். அபிஷேகை பொறுத்த வரைக்கும் பாசிபிளி பேட்டிங் ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா அபிஷேக் தன்வர் வைஸ் கேப்டன் கேப்டன் அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிக்கலாம், பேட்டிங் செகண்டாக இருந்தால் அவர் அளவுக்கு இங்கே வந்து பேட்டிங் வருமா அப்படின்றது கொஷினாக இருக்குது. அதனால் பவுலிங் மட்டும்தான் விஷயம், அந்த 4 ஓவரில் விக்கெட் எடுப்பாரா அப்படின்றதும் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டு வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கங்கா ஸ்ரீதர் ராஜு கண்டிப்பாக வந்து ஷாருக் கானை மிஸ் பண்ணுறோம், எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, எனக்கு கிரெடிட் பெரிய இஷ்யூவாக இருக்கும் அவர் எடுக்கிற பட்சத்தில். சித்தார்த்த ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்பு. சாய் சுதர்சன் பொறுத்தவரைக்கும் இங்கே குவாலிட்டியாக பேட் பண்ணுறாரு, ஸோ கீழே பவுலர்ஸ் லிஸ்ட்டு ஓரளவுக்கு 4 ஓவர் வீசுகிற பவுலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். திவாகர் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார், நிறைய பேர் அவருக்கு போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா போன மேட்ச் ட்ரீம் லெவனில் ஆட் பண்ணலை, அவரோட பாயிண்ட்ஸ் இருக்காது, அதை பார்த்து போகிறவங்களுக்கு இருக்காது. ஸோ ஓரளவுக்கு மேட்சஸ் எல்லாம் பார்க்குறவங்க திவாகர் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம், சூப்பரான பவுலர் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது, நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கில் போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.